திரு ஷியாம் அவர்கள்ட்டேருந்தே தொடங்குகிறேன். திரு ஷியாம், இந்த முதலமைச்சருடைய கடிதம் ஒரு கருத்து மையப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதற்கு பிறகு நம்ம இரண்டாவதாக பிஜேபி நினைக்கக்கூடிய அல்லது விரும்பக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதா, அல்லது அவங்களுடைய பார்வை சரியானதாக இருக்குதா, அதிமுக வாக்குகள் அவர்களை நோக்கி திரும்புகிறதாங்கிறதையும் பேசலாம். இதில் தொடக்கத்தில் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணிங்கிற இந்த முதலமைச்சருடைய கருத்து, திரும்ப இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய விஷயங்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிகள் பொதுவாக மூன்று வகையாக நீங்கள் பார்க்கலாம். நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கை கூட்டணி, பெரும்பாலும் இன்றைக்கி இந்தியாவில் அது இல்லைன்னு தான் எடுத்துக்கிடணும். இன்னொன்று ரெயின்போ அலையன்ஸ், பல்வேறு கட்சிகள் சேர்ந்த ஒரு வானவில் கூட்டணி, 1967 அண்ணா கூட்டணியே அப்படி தான். இன்னொன்று ராக்டாக் அலையன்ஸ், கதம்ப கூட்டணி கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக ஏற்படுத்தப்படுவது. பொதுவாக ரெயின்போ அலையன்ஸுக்கும் ஒரு சென்ட்ரல் தீம் உண்டு. அந்த சென்ட்ரல் தீம் என்னென்னா, ஏதாவது ஒன்றை எதிர்ப்பது. 67 எங்கள் காலம், காங்கிரஸ் எதிர்ப்பு. இப்போது வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு, அல்லது மத நல்லிணக்கம், பாசிச எதிர்ப்பு, இப்படி எது வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பேனரில் தான் எல்லா கட்சியும் இணையணும். ஏன்னா நேரடியான கொள்கைகள் பார்த்தா ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கை இருக்கும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என்பது முற்றிலும் வேறுபட்டது. அது நம்ம அப்படி பார்க்க முடியாது. அப்போ சென்ட்ரல் தீம் இதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் முதலமைச்சரின் செய்தி என்பது சொந்த கட்சியினருக்கும் அந்த செய்தி தான், கூட்டணி கட்சியினருக்கும் செய்தி தான். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான சர்ச்சை காரணமாக சொந்த கட்சியிலையும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணியை சங்கடப்படுத்துகிற மாதிரியான அறிக்கைகள் விடவோ, அல்லது அந்த மாதிரியான ஒரு மேடை பேச்சுகளை ஈடுபடுவோ கூடாது என்பதற்கான ஒரு மறைமுக எச்சரிக்கை. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள், அதாவது திரும்ப போக விசிக்க போக பிற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு வாங்கி உள்ள கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அது தேசிய அளவில் வந்து அவங்க முக்கியத்துவம் பெற்றவர்கள், அவர்களுக்கும் சேர்த்த செய்தி என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இல்லை, அது தொடர்ச்சியாக கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய முழக்கம் கூட. அது எப்போ அந்த கூட்டணி உருவானதோ, அது 2019 21 அல்லது 26 நோக்கி செல்லக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலையுமே அவங்க சொல்கிறது கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ அதை மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது ஒரு அனைத்து கூட்டணி கட்சிகளும் திரளக்கூடிய இடத்துல அதை மீண்டும் நினைவூட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அது சொல்லப்பட்டதாக பார்க்குறீங்களா? நீங்கள் சொன்னதுதான் சரி. மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. என்னன்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து திமுகவோட பல விட கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் விசிக தலைவர் வர்றாரு. காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடக்குது. கண்டிப்பாக விசிகாவோட கேடர் வந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தை சுற்றியான பகுதிகளில் இருக்க அவர்கள் திரண்டு வருவார்கள். இப்போ ஏற்கனவே விசிகாவில் ரெண்டு வகையான நீரோட்டங்களை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இளைய தலைமுறை, அது வந்து கட்சி நலன், கட்சி தான் முக்கியம், ஒரு 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தனியாக உழைத்து தனியாகவே ஆட்சியை பிடிக்கலாம், இல்லைனா ஆட்சியில் பங்கு பெறலாம், இப்படியான ஒரு சிந்தனை இருக்குது, தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று மூத்தவர்கள், அவங்க வந்து காஷியஸாக இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு கம்பல்ஷன் என்னென்னா, அடுத்த தேர்தல், அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது, இதெல்லாம் வந்து அவர்களுக்கான கம்பல்ஷன். ஸோ அவங்க எப்போதுமே அந்த காஷியஸாக தான் கூட்டணிக்கான ப்ளே பண்ணுறாங்க. பார்க்கணுமா திரு ஷியாம், இது ரெண்டு நாட்களாக இப்படி ஒரு கருத்தும் தொடர்ச்சியாக சொல்லப்படுறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளராக கட்சி நலன் அவங்களுக்கு இருக்காதா? மூத்தவர்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்கள் நலன் சார்ந்து தான் பேசுகிறாங்கங்கிற வாதத்தை நான் தொடர்ச்சியாக கேட்குறேன். இப்போது 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக திரு திருமா அவர்களோடு டிபிஐ காலத்திலிருந்து, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா காலத்திலிருந்து பயணிக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வரக்கூடியதில் அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவாக இருக்கணும்? திரு சிந்தனை செல்வன் ஒரு கருத்தை சொல்கிறார், முட்டை வந்து முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பொறிச்சு தான் ஆகணும், ஆனால் ஒரு நாள் முன்னதாகவோ ஒரு நாள் பின்னதாகவோ ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். அதுக்கான காலச்சூழல் சரியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. திரு வன்னியரசோ அல்லது திரு ரவிக்குமார் உள்ளிட்டவர்களோ சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்களுடைய நலன் நம்ம அதை ரொம்ப சுருக்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவர்களுடைய நலன் என்று அவ்வளோ சுருக்க வேண்டாம் தான், நீங்கள் சொல்கிறது அது சரிதான், ஏற்புடையதான். ஆனால் இயல்பாக வந்து ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட சீட்டு எண்ணிக்கையில் தொடங்கும், அதற்கு பிறகு அந்த கட்சி அதிகப்படியான சீட்டுகளில் போட்டியிடணும் தானே விரும்பும். உதாரணமாக விசிக்க முதல்ல வந்து உதயசூரியன் சின்னம், ரவிக்குமார் அவர்களே உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னார். ஆனால் அதுக்கு பிறகு தனி சின்னம், அதில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிடிவாதம் காட்டினாங்க, தனி சின்னம் கிடைச்சிது, அந்த குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமான தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக அவங்க மாறிட்டு வராங்க. அப்போது இயல்பாகவே அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்? அடுத்த கட்டங்கிறது அதிகாரத்தில் பங்கு என்பதாக தானே இருக்க முடியும். இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கல, ஆனாலும் நமது நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவி தரப்பட்டிருக்கிறது.
அப்படியான ஒரு பதவி எந்த கட்சி வேணாலும் எதிர்பார்க்கலாம். அதுல இவங்களும் யாரும் முரண்படலை. மறுபடியும் நான் திரு சிந்தனை செல்வனே கோட் பண்ண வேண்டியிருக்கு, தாய்க்கோழியினுடைய சமிக்கை என்ன என்பது தெரிந்து நாம் செயல்பட வேணுங்கிறார். ஒரு அது அதை அப்படின்னா திரு திருமாவளவன் என்ன நினைக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும் தானே, ஒரு சூழல் என்ன எப்போ என்ன கேட்கணும். அல்லது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இப்போது வரைக்கும் திரு திருமாவளவன் இன்னைக்கு வந்து கூட்டணி தொடர்கிறதுன்னு இருக்காரு, அதே நேரத்தில் அவங்க துணை பொதுச்சாளர் மீதான நடவடிக்கை என்பது குறித்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுப்போம்னு இருக்காரு, அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? முதலமைச்சரை சந்திச்ச உடனே அந்த பழைய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு. அது தொடர்புள்ளியா மாத்துனது என்பது யார்? அது வந்து அந்த கட்சியை சேர்ந்த இன்னொரு துணை பொதுச் செயலாளர் தானே. இன்னும் சொல்லப்படாத அவருக்கு அப்படியான கருத்துக்களை எல்லாம் தெரிவிப்பதற்கான ஒரு அரசியல் சீனியாரிட்டி இருக்காங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. அதாவது வெறுமனே அதிகாரத்தில் பங்கு அந்த பழைய முழக்கம் இல்லை, அதை தாண்டி 2026 வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படியான அரசியல் ஆர்வம் சொல்வதற்கான ஒரு இயல்பான ஒரு அந்தஸ்து தேவை. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளனா அப்படிதான் பார்க்கிறேன், ரொம்ப ஒரு இப்போதான் அரசியலுக்கு வராரு, இல்லை ஒரு சில வருடங்கள் தான் ஆகுது, அவங்க வந்து பெரிய பெரிய மெச்சூர்டான பார்வைகள்லாம் வைக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த குஞ்சுகள்லேருந்து இன்னும் சொல்லப்படாத வரிசையா நம்ம முட்டை அடை வச்சு பொறிக்கும் போது ரெண்டு தரப்பு குஞ்சு இருக்கும், வளர்ந்த குஞ்சு இருக்கும், அதை வந்து ஜூனியர் குஞ்செல்லாம் ஃபாலோ தானே பண்ணணும். அப்போ இவர் வந்து தொடர்ந்த பேட்டிகள், எல்லா ஊடகங்களில் பேட்டிகள், பிரிண்ட் மீடியாவில் பேட்டி, அந்த பேட்டிகளில் அவர் சொன்ன கருத்துகள் என் கருத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது இயல்பாக என்ன மாதிரியான சிந்தனை வரும்னா, சரி கோழியும் தாய்க்கோழியும் அந்த சமிக்கையெல்லாம் குடிக்கிறதோங்கிற சிந்தனை வரத்தானே செய்யும். ஓகே, ஒரு முற்றுப்புள்ளி விழுந்திருக்கிறது, அது முற்றுப்புள்ளியா தொடர்புள்ளியா என்பது வந்து அது காலத்தான் முதல் சொல்ல வேண்டும். ரைட், நிச்சயமா பேசலாம். முதல் கட்டமாக திமுக கொள்கை கூட்டணி பேசுகிறோம், அதுக்கு பிறகு ரெண்டாவது சுற்றுல நம்ம அதிமுக வாக்குகள் பிரியும்னு ஹெச் ராஜா அவருடைய நம்பிக்கைங்கிறது என்ன அளவில் இருக்கு, நடைமுறையா அல்லது விருப்பமா அப்படிங்கிறதையும் பேசலாம். முதல் கட்ட கருத்தா அதை நான் எடுத்துக்கிறேன் திரு ஷியாம். திரு எஸ்கேபி, என்ன அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்பட்டது? திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லக்கூடியதான், புதிய கருத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா இருக்கிறதா, அதனால தான் அதை மீண்டும் வந்து இது கட்சியினருக்கும் கூட்டணியிருக்குமான செய்தியாக முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு திரு ஷியாம் பார்க்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 75 பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரித்திரம் என்பது ரொம்ப நீண்ட நெடிய சரித்திரம். இந்தியாவிலேயே ஆட்சியை பிடித்த முதல் மாநில கட்சி திமுக, இந்தியாவிலேயே மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றும் உரிமையை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, மாநிலத்துக்கென்று உரிமை, மாநிலத்துக்கென்று சுயாட்சி, மாநிலத்துக்கு சுயாட்சி என்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணது திமுக. பின்னாடி நிறைய கட்சிகள் உருவாவதற்கும் அந்தந்த கட்சிகள் அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமைகளுக்காக போராடுவதற்குமான ஒரு முன்னேறாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி இன்று தன்னுடைய பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து 6 இந்த கட்சியை தங்களுடைய குரலாக, தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் குரலாக தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து தொடர்ந்து 6 ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள், ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும், எங்கள் தொண்டர்களின் கடுமையான உழைப்பினால் எங்கள் தொண்டர்கள் எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், கட்சிக்கு விசுவாசமானவர்கள், கட்சி வெற்றியோ தோல்வியோ அது தலைவருடன் நிற்பார்கள் என்றக்கூடிய ஒரு நம்பிக்கையை அளித்த எங்களுடைய தொண்டர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு விழாவை நடத்தினார். அது வந்து தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் என்று 30 விழாவில் நடத்தினார்.